வணக்கம் தமிழா. மினி ரத்னா நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதற்கான வயது வரம்பு, இதுக்கான மந்த்லி சேலரி எவ்வளோ, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் பர்சனல் அசிஸ்டண்ட், இதில் மொத்தம் ஒரு காலி இடங்கள் இருக்குது. இதற்கான தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், அடுத்து 120 வேர்ட் பர் மினிட் ஸ்பீடில் ஷார்ட்கட் முடிச்சிருக்கணும், அடுத்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் தெரிஞ்சிருக்கணும், அடுத்து இதுக்கான வயது வரம்பு 30 வயதுக்குள்ளே இருக்கணும், இதுக்கான சேலரி 25,000 ரூபா. அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதற்கான காலியிடங்கள் 2. இதுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும், அதே மாதிரி 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும், அதே மாதிரி மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் செக்யூர்ட் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 1 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கு வயது வரம்பு 30, இதற்கான சேலரி 20,430 ரூபா வரை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதில் ஒரு காலிடம், இதுக்கு பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும், மேற்கூறி அதே எக்ஸ்பீரியன்ஸ் இதுலேயும் தேவை. இதுக்கான வயது வரம்பு 30, இதுக்கான சேலரி 20,430. அடுத்து ஆப்ரேஷன் தியேட்டர் நர்ஸ், இதில் மொத்தம் 3 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இதில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கான வயது வரம்பு 30 வயதுக்குள்ளே இருக்கணும், இதுக்கான சேலரி 37,500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ், இதில் 11 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கும் அதே தான், பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தது அப்படின்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இதுக்கான வயது வரம்பு 30, இதுக்கான சேலரி 37,500 ரூபா. அடுத்து மியூசியம் கீப்பர், இதுக்கான காலியிடம் 1, இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும், இதோட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எண்ணி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் முடிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதுக்கு வயது வரம்பு 30, இதுக்கான சேலரி 24,000 ரூபா. அடுத்து மிட்வைஃப், இதுக்கான வேகன்சி 4, இதுக்கும் பிஎஸ்சி நர்சிங் 2 வருஷம், எம்எஸ்சி நர்சிங்னா 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், டிப்ளமோ நர்சிங்னா 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கான வயது வரம்பு 30, இதுக்கான சேலரி 37,500 ரூபா. அடுத்து பஞ்சகர்ம டெக்னீஷியன், இதுக்கு மொத்தம் 7 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th முடித்தாலே போதும், இதோடு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ 1 இயர் டியூரேஷனில் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இதுக்கான வயது வரம்பு 30, இதுக்கான சேலரி 24,000 ரூபா. அதே மாதிரி பஞ்சகர்ம அட்டண்டன், இதுக்கு 12 காலியிடங்கள் இருக்குது, இதுக்கும் அதே தான், 10th பாஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த கோர்ஸ் 6 மந்த்து முடிச்சிருக்கணும், இதுக்கான வயது வரம்பு 30, இதுக்கான சேலரி 16,000 ரூபா. அடுத்து லிஃப்ட் ஆப்ரேட்டர், இதில் மொத்தம் 4 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி டிப்ளமோ இன் ரெலவெண்ட் ஃபீல்டில் முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கான வயது வரம்பு 30, இதுக்கான சேலரி 18,797 ரூபா. அடுத்து லாண்டரி சூப்பர்வைசர், இதுக்கு 1 காலியிடம் இருக்குது, இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கணும், இதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வச்சு இந்த ஃபீல்டில் இருக்கணும், இதுக்கான வயது வரம்பு 30 தான், இதுக்கான சேலரி 18,797. அடுத்து சிஎஸ்எஸ்டி அட்டண்டன்ட், இதில் 1 காலியிடம் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th இல்லைனா ஐடி இதோட முடிச்சிருக்கணும், இதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இதுக்கான வயது வரம்பு 30, இதுக்கான சேலரி 18,797. அடுத்து வார்டு அட்டண்டன்ட், இதில் 2 காலியிடம் இருக்குது, இதுக்கு 8th பாஸ் பண்ணிக்கணும், இதோட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கணும், இதுக்கான வயது வரம்பு 30 தான், சேலரி 15,492. அடுத்து ஒர்க்கர்ஸ், இதில் 2 காலியிடம் இருக்குது, இதுக்கு 12th ஐடி டி ஃபார்மா இதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கணும், இதுக்கான வயது வரம்பு 32 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு போஸ்ட் மட்டும்தான் வயது வரம்பு 32 வரை இருக்குது, மற்ற அனைத்துக்கும் பார்த்தோன்னா 30 வயது வரைக்கும் தான் இருக்குது. இதுக்கான சேலரி 18,797. அடுத்து கேஸ் டெக்னீஷியன், இது பார்த்தோன்னா 4 காலியிடம் இருக்குது, இதுக்கு இனியும் 12th ஐடி டிப்ளமோ, 12th ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும், ஐடி டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இதுக்கான வயது வரம்பு 30, இதுக்கான சேலரி 18,797. இதை அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா
மார்ச் 29 தான் லாஸ்ட் டேட்டு. மார்ச் 29 நம்ம அப்ளை பண்ணிடணும், அதுதான் லாஸ்ட் டேட். இதை எப்படி அப்ளை பண்ணுறது சார், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா www.pecil.com இதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா becilregistration.com இதை கொடுங்க. ஓகே, ரெண்டில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கரெக்டாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சைன், உங்களுடைய பிர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய டென்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அனைத்து டாக்குமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 100 KB உள்ளதாக இருக்கணும். ஒவ்வொரு காப்பியும் 100 KB உள்ளதாக இருக்கணும். ஃபோட்டோ 100 KB குள்ளே, சைன் 100 KB குள்ள, ஒவ்வொன்றுமே 100 KB குள்ள தான் இருக்கணும். அதே மாதிரி மெயில் ஐடி வந்து நீ கரெக்டாக ப்ராப்பர் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு தகவலும் தான் மெயில் ஐடி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. www.pecil.com இதில் போய்ட்டு கேரியர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனா உங்களுக்கு 7 ஸ்டெப் இருக்கும். ஓகேங்களா, 7 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். இந்த போஸ்ட்டுக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 55. இது நோட்டிஃபிகேஷன் மேலே இருக்கும். ஓகேங்களா, வேகன்சி அட்வர்டைஸ்மெண்ட் 55 அப்படின்னு இருக்கும் சார். அது ஓகேங்களா, அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி சம்மந்தமாக, எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாக நீங்கள் கொடுப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்ச டாக்குமெண்ட், ஃபோட்டோ, சைன், பிர்த் சர்டிஃபிகேட், டென்த் சர்டிஃபிகேட், கேஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும். அடுத்து அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃப்ரீ பண்ணி பார்த்துங்க. ஏதாவது அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்பயே மாடிஃபை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபி எதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் மெயில் அடிக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 750, ஓபிசினா 750, எஸ்சி எஸ்டினா 450, எக்ஸ் சர்வீஸ் பண்ணால் 750, உமன்ஸ்னா 750, இடபிள்யூஎஸ் பிஹெச்னா 450. ஸோ இதுதான் ஃபீஸ். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு எந்த வேலை போஸ்ட் அப்ளை பண்ணுமோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் விருப்பமும் தகுதி மூலம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.